வந்தாச்சு. தண்ணி சும்மா பயங்கரமாக கூட்டிகிட்டு இருக்கு. மழை சீசன்லையா பயங்கரமாக வருது தண்ணி. குரங்கெல்லாம் கையில் வச்சுருந்தா பிடுங்கிட்டு ஓடிடும் போல இருக்கு. டேய் ராஜா கேமராடா. ஓகே ஓகே, நம்ம பயந்தான் அவனுக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் பேசுறது கேக்குதான்னு தெரியல, பயங்கரமா இருக்கு. அங்கிருந்து வருது தண்ணி, அங்கிருந்து வந்து அப்படியே ரெண்டு பக்கம் வந்து இங்க போடு. ஒரு பெரிய டாஸ்கே வந்து இது. அப்ப எப்படியாவது கிராஸ் பண்ணி அந்த கோயிலுக்குள்ள போனோம். பயங்கரமா ஸ்கிட் ஆகுது. நான் கரெக்டா வீடியோ எடுக்கும் போது ஒருத்தர் செமையா கீழே விழுந்தாரு. நல்ல வேலை நான் எதையோ ஹோல்ட் பண்ணிட்டேன், என்னை சேர்த்து எடுத்துட்டு கீழே தள்ளிருப்பாரு. பயங்கரமா ஸ்கிட் ஆகுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பாடெல்லாம் புடுங்கி சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு சிவன் சிலை இருக்குள்ள, இந்த சிலையை தாண்டிதான் தண்ணி எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு. ஒரு சிவன் சிலை, ஒரு வீரபத்ரர், இங்க ஒரு சிவலிங்கம் வச்சிருக்காங்க. நான் ரொம்ப வருஷம் பழசா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படியே பின்னாடி தெரியுதா தண்ணி கீழே போறது? பயங்கரமா இருக்குப்பா. தண்ணி எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு பாருங்க. கூட்டு போய் கூட்டு போய் ஃபேமிலியை ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுவே ஒரு என்ஜாய்மெண்ட் தான் நமக்கு. பயங்கரமான வியூங்க, ஒரு ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ்.
ನೀರ್ ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? ಫೇಸ್ ವಾಶ್, ಫೇಸ್ ವಾಶ್ ಪಣ್ಣಿಕೆ. ಹಾ, ಬ್ರಷ್ ಪಣ್ಣಿಂಗ, ಬ್ರಷ್ ಪಣ್ಣಿಕೆಂಗ. ಹಾ, ಗುಡ್ ಗರ್ಲ್. நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரீனரி. எப்படின்னா இது வந்து இங்கேருந்து சிக்மங்களூர் கனெக்ட் ஆகுமா இந்த ஹில்ஸ் அப்படியே? ஓகே ஓகே. சிக்மங்களூர் 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் வந்து சிக்மங்களூர் கனெக்ட் ஆகும். சிக்மங்களூர் இது இருக்கும் ஒரு பீக், முல்லைங்கிரி பீக், முல்லைங்கிரி பீக் கனெக்ட் ஆகும் இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸ். 40 கிலோமீட்டர் ஒரு 1 ஹவரில் போயிடலாங்க. ரோடு சூப்பராக இருக்குது. ஒரு சில இடத்த மட்டும் ரோடு பேட்ச் பேட்சாக இருக்குது. பட் ஓகே. பட் இந்த டைமில் வரணும் எப்படின்னா அந்த மழைலாம் வந்து தண்ணியெல்லாம் ஃப்ளோ ஆகுறப்போ வந்தால் தான் இந்தலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். செம்ம பிளேஸுங்க, ஆனால் ஆகாசமான பிளேஸ், ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்க. அதே நீங்கள் வந்து ஃபால்ஸில் குளிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிக்கலாம். எல்லா ரூம்லாம் அவங்க நீட்டாக தான் வச்சுருக்காங்க. நாட் பேட். ஓகே. யாரும் வர்றா பாருங்க. ஏய், மங்கி வருது. அதான் முடிஞ்சு நம்ம குளிக்கலான்னு பார்த்தேன். அடுத்த செட்டு பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, இல்லைனா குளிச்சிருக்கலாம் மேலே. நல்லா இருக்குது தண்ணி. அதே மழை வர்றப்போ மட்டெல்லாம் வரும். இப்போ வந்து எல்லாமே தெளிஞ்சிச்சு, தண்ணியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எப்படின்னா கால் உள்ளது வந்து ஒரு 10 நிமிஷம் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது வாட்டர். அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இந்த பியூட்டியே என்ன தெரியுமா, அந்த தண்ணி வந்து அங்கே ஃப்ளோ ஆகுறப்போ கரெக்டாக அந்த தண்ணி ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து ஒரு சிவா ஸ்டாச்சு இருக்குது, நடராஜர் சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலையை தாண்டி தண்ணி வந்து அப்படி வெளியில் வரும். அதை பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 இயர்ஸ் ஆகுது ஓல்டு டெம்பிளாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 100 ஜாஸ்தியாக இருக்கும், சாரி, 200-300 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பாறையிலே செதுக்கியிருக்காங்க. அந்த சிமெண்ட்டு மட்டும்தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. பட் மிஷன் நல்லா நீட்டாக மெயின், ரொம்ப சின்ன பிளேஸ், ஆனால் ஒர்த் விசிட்டிங். நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பீங்க, பட் யாராவது பண்ணலை. நான் வந்து இப்போ சிக்மங்களூர் சைடு விசிட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எல்லோரும் போகிற இடத்துக்கு போகாமல் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நிஜமாகவே சூப்பராக இருக்கும். அதுவும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல பிளேஸ். கொஞ்சம் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு நாம் அப்படியே ரேப்அப் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகே. உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும், இந்த சைட்லேருந்து ஏறி அப்படியே மேலே போகிறாங்க எல்லோரும். மேலே போய் அங்கே மேலே அந்த இந்த வாட்டர் வந்து அங்கேருந்து தான் வருது மேலே. ஸோ வந்து நம்ம மேலேருந்து கூட குளிக்கிறதுனா கூட மேலேயும் போய் குளிக்கலாம். நிறைய பேர் அட்டகாசமாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாரும். எப்பா டே விழுந்துடாதீங்கடா கீழே. இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கே பயமாக இருக்கே. மங்கியோட பயங்கரமாக ஜம்ப் பண்ணுறானுங்க பசங்க. இங்கே இருக்குது பாதை, அப்படியே சைடில் ஏறி அப்படியே மேலே போய் அங்கே குளிக்கலாம் மேலே. அங்கே அதுக்கு மேலே இருக்குது. இன்னும் வந்து ஃபுல் அப்படியே மேலே வரைக்கும் போகுது. ஹில்ஸோட மேலே இருந்து தண்ணி வருது அப்படியே ஃப்ளோவாகி ஃப்ளோவாகி. ஏதோ சமூகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சிட்டோம். வரலாறு நம்ம பேரை பேசும். பாவம், அவர் ஏதோ பூஜை பண்ணுறதுக்கு பனானா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. மங்கிலாம் அவரை டார்கெட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். பை பை.